இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் மாதத்திற்கான திருப்பதி தரிசன டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்று 9 மணி முதல் நீங்கள் புக் செய்யலாம். அதை புக் செய்வதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு திருப்பதி பாலாஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி .ap.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுன்னா உங்களுடைய லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா நியூ யூசர் சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சைனப் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இண்டிவிஜுவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே ஃபீமேலான்னு சொல்லி செலக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி நேம் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணும், மோஸ்ட்லி எல்லாம் இந்தியா தான் இருப்பீங்க, இந்தியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுடைய ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோட் நம்பர், நெக்ஸ்ட்டு செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரேஷன் கார்டு செலக்ட் பண்ணினா ரேஷன் கார்டு நம்பர் என்டர் பண்ணும். நெக்ஸ்ட்டு யூசர் நேமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை என்டர் பண்ணி கன்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆன பிறகு மறுபடியும் திருப்பதி பாலாஜி வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா கூட இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் கொடுத்தோடனே உங்களுடைய அக்கௌண்ட் லாகின் ஆகிட்டு உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லா டீட்டெயிலுமே ஷோ ஆகும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன் ₹300 டிக்கெட் ஃபார் மந்த் ஆஃப் அக்டோபர்னு சொல்லியிருக்கும். அதுக்கு கீழே கிளிக்கேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. டிக்கெட் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10-digit மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், அதை என்டர் பண்ணி கேப்சர் கூட இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி ஷோ ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபுல்லாக இருக்கும். ரெட் கலரில் இருந்தால் டிக்கெட் ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அக்டோபர் மாதத்திற்கான டிக்கெட்னு ரிலீஸ் பண்ண, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இப்போ வந்து ரிலீஸ் பண்ணாதால் ப்ளூ கலரில் இருக்குது, ரிலீஸ் பண்ணோடனே க்ரீன் கலரில் இருக்கும். க்ரீன் கலரில் வந்தோடனே எந்த டேட்டில் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்களோ அந்த டேட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அந்த டேட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செலக்டட் டேட் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு மினிமம் நீங்கள் ஒரு டிக்கெட்லேருந்து 6 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட்டோடைய ரேட் ₹300. 6க்கு கீழே நம்பர் ஆஃப் பர்சன் இருக்கும், அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்சன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லாட் இருக்கும், நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டில் எந்த டைம் வரைக்கும் ஸ்லாட் இருக்கும் அந்த டைம் வந்து ஷோ ஆகும், அந்த டைமை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் எத்தனை டிக்கெட் இருக்கணும் உங்களுக்கு ஷோ ஆகும் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன் ஒருத்தவங்களை 2 பேராக செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டு எத்தனை வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு லெட்டுக்கு நீங்கள் ₹50 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கன்னியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புக்கிங் ஃபார் செல்ஃப் பில்க்ரிம் டீட்டெயில்ஸ் சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், அதோடய ஐடி நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா பர்சன் ஆட் பண்ணோம்னா நீங்கள் 2 செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ ஆகும், அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கன்னியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பே நவ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே ஷோ ஆகும். நீங்கள் எது மூலமாக பேமெண்ட் பண்ண போகிறீங்களோன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ₹300 பே பண்ணிவிட்டு உங்களுடைய
திருப்பதி டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.